ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் வரக்கூடிய மே 18ஆம் தேதி 10th மாணவர்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்க இருக்குது. இங்கிலீஷ் எக்ஸாமில் மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுப்பதற்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் கொடுக்கக்கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பர், பிடிஏ கொஸ்டின் பேப்பர், பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உறுதியாக 90+ மார்க்ஸ் என்பது கன்ஃபார்ம். மாணவர்கள் வந்து இந்த இங்கிலீஷ் எக்ஸாமில் அதிக மதிப்பெண் எடுக்கணும்னா அவங்க இங்கிலீஷில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரீட் அண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கணும், எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாமல் சென்டென்ஸை ஓனாக மேக் பண்ண தெரியணும், கிராமர் பேஸ் நல்லா இருக்கணும், குறிப்பாக இங்கிலீஷ் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேட்டர்னை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எந்த பாட்டில் எந்த செக்ஷனில் எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், எந்த கேள்விக்கு நம்ம விடையளித்தால் முழு மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு மாணவர்கள் விளங்கியிருந்தால் உறுதியாக இங்கிலீஷ் எக்ஸாமில் அதிக ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ மாணவர்கள் ஃபஸ்ட்டு இங்கிலீஷை வந்து கொஸ்டின் பேட்டர்ன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 14 வரைக்கும் 14 மார்க் ஈஸியாக கெயின் பண்ணலாம். முதல் 3 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ், அடுத்த 3 கேள்விகள் ஆண்டனிம்ஸ், அடுத்து வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிபோசிஷன், காம்பவுண்ட் வேர்டு, அப்ரிவேஷன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கக்கூடிய இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாவே ஈஸியாக 14 மார்க்ஸ் ஈஸியாக கெயின் பண்ணிடலாம். ப்ரோஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட், எம்பவர்டு உமன் டெக்னாலஜி, இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணினாவே 2 பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம், 3 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து மெமரி போயத்தை பொறுத்தளவுக்கு 1 3 5 தான் இருக்குது, அதில் ஒரு மெமரி போயம் அட்டன் பண்ணணும். சப்ளிமெண்ட்ரி ரீடரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக், டம்பஸ், 2 சப்ளிமெண்ட்ரி ரீடர் ஸ்டோரி தான் இருக்குது, நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 8 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம், 5 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன் 4 வந்து பார்த்தீங்கன்னா 4 5 மார்க் இருக்குது, ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடிய 4 5 மார்க். கொஸ்டின் நம்பர் 39 வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், 41 வந்து நோட்டீஸ் ரைட்டிங், 42 வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன், 43 வந்து பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங் எழுதலாம், சம்மர் ரைட்டிங் எழுதலாம். இதனுடைய அடிப்படையில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் எக்ஸாமில் அதிக ஸ்கோர் பண்ணிடலாம். ஒவ்வொரு PDF லிங்காக எடுத்து வச்சுக்கோங்க, கொஸ்டின் பேட்டர்ன் ஃபுல்லாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு கொஸ்டின் பேட்டர்னாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஒவ்வொரு டைப்பாக ப்ரிப்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் இங்கிலீஷில் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம், அதிக ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பஸ், தேங்க்யூ.